மதமாக்க எதிர்த்து பாடல் மூலம் பிரச்சாரம் செய்த கோவன் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 31வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாகிற்கு எதிராக பாடல் பாடியதால் மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த கோவன் கைது செய்யப்பட்டது ஜனநாயக படுகொலை என்றார். தமிழக அரசு பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக நடந்து கொள்வதாகவும் இளங்கோவன் குற்றம் சாட்டினார். இதனை கண்டித்து வரும் திங்கட்கிழமையன்று அண்ணா சாலை தலைமை அஞ்சல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தடையை மீறி வருகின்ற திங்கட்கிழமை என்று சென்னை தபால் ஆபீஸ் முன்னால் இருக்கின்ற தர்காவின் அருகில் காங்கிரசினுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கோவானை உடனடியாக விடுதலை செய்ய சொல்லியும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரிமை வேண்டும் என்பதையும் சொல்லி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.